தலைக்கு மேல் போய்விட்டது. சான் ஏறினால் என்ன, முழம் ஏறினால் என்ன என்று சொல்லப்படுகிறதே, அதற்கு புலவர்மா நன்னன் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் கேட்டு அறிவோமா? ஆற்று வெள்ளம் ஒருவன் தலைமட்டத்துக்கு மேல் ஏறிவிட்டது. இனி அது அவன் தலைமட்டத்தை விட ஒரு சான் கூடினால் என்ன, ஒரு முழம் கூடினால் என்ன, அவனால் நடந்து சென்று கரையேற முடியாது என்பது கருத்து. இந்நிலை வரும்போது ஒரு குருட்டு முரட்டு துணிச்சல் வருவதும் உண்டு. நூற்றுக்கு மேல் சில்லறை கடன், நெய்யில் சுருடி பணியாரம் என்னும் நிலையே அது. சில்லறை கடனே நூற்றுக்கு மேல் போய்விட்டது. இனி நம்மால் அதனை அடைக்க முடியாது. ஆகவே வருவது வரட்டும், கடனோடு கடனாக நெய்யையும் வாங்கி நெய் பணியாரமே சுடு என்றானாம் ஒருவன் தன் மனைவியிடம். நூற்றுக்கு மேல் போய் அது அடைக்க முடியாததாகவும் ஆகிவிட்டால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்றும் கூறுவது உண்டு. அக்காலத்தில் 100 ரூபாய் கடன் அடைத்தற்கு அரியது போலும். கடன் 100 ரூபாய்க்கு மேல் ஏறிவிட்டது, ஆகவே அதை அடைக்க முடியாது. எனவே இனி அதை சில்லறை அதாவது சிறு கடனாக கருதி புறக்கணித்து நெய்ப்பணியாரம் சுட்டு திம்போம், ஆவது ஆகியே தீரும் என்று கருதுவர் போலும். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல தொடர்மொழிகளுக்கும் பழமொழிகளுக்கும் அருமையான சுவையான விளக்கங்கள் தருகிறார்கள் புலவர் மா அண்ணன் அவர்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாமா?